ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. செல்வம் சேருவதற்கு மகாலட்சுமியை வழிபடுவதுடன் குபேரனையும் வழிபடுவது மிக சிறந்த வழிபாடாகும். குபேர வழிபாட்டினை எளிமையாக வீட்டிலேயே செய்யலாம். குபேர பகவானின் படத்திற்கு முன் குத்து விளக்கேற்றி தொடர்ந்து 48 நாட்கள் அல்லது 72 நாட்கள் தாமரை அல்லது வில்வ மலர்களால் அர்ச்சனை செய்து வந்தால் அளவில்லாத செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். குபேர பகவானுக்குரிய வியாழக்கிழமையில் மாலை நேரத்தில் குபேர வழிபாட்டினை மேற்கொள்வது சிறப்பு. அதேபோல் வீட்டில் குபேர விளக்கு இருந்தால் அதில் சிறிது கற்கண்டு பச்சை கற்பூரம் சேர்த்து தீபம் ஏற்றலாம். இந்த விளக்கையும் வியாழக்கிழமையில் ஏற்றுவது மிக சிறப்பானதாகும். இதனால் குபேரனின் அருளால் வீட்டில் வற்றாத செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். செல்வத்திற்கு அதிபதியாக மகாலட்சுமியை நாம் குறிப்பிடுகின்றோம். இந்த செல்வத்தை கண்காணிப்பவராக குபேரர் இருக்கின்றார். இராவணின் சகோதரனாக செயல்படும் குபேரன் விஸ்வரன் இளவித தேவியின் மகனாவார். மிக பெரிய சிவபக்தரான குபேரன் தன்னுடைய கடும் தவத்தின் பலனாக வடதிசைக்கு அதிபதியாகவும் செல்வத்தை நிர்வகிக்கும் பொறுப்பையும் பெற்றார். அஷ்டதிக்கு பாலகர்களில் ஒருவராக இருக்கும் குபேரனுக்கு சொர்ண பைரவர்தான் செல்வத்தை நிர்வகிக்கும் பொறுப்பினை அளித்ததாக புராணங்கள் குறிப்பிடுகின்றன. இதனால் குபேரனை வழிபடுவதாலும் குபேரனுடன் சேர்ந்து மகாலட்சுமியை வழிபடுவதாலும் குபேரனைப் போல் நம்முடைய வீட்டிலும் செல்வம் பெருகிக்கொண்டே இருக்கும். அதிலும் குபேரனுக்குரிய சக்தி வாய்ந்த மந்திரங்களை தினமும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சொல்லி வந்தால் மகாலட்சுமியின் பரிபூர்ண அருளை பெற முடியும். இந்த மந்திரங்களை மீண்டும் மீண்டும் சொல்லி வந்தால் வேண்டிய அளவு செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். ஏதாவது பண நெருக்கடி ஏற்படும் போது இந்த மந்திரங்களை மனமுருக சொல்லினால் பெரும் செல்வந்தர்கள் நமக்கு உதவ முன் வருவார்கள். ஓம் க்ரீம் சீம் க்ரீம் சீம் குபேராய அஷ்டலக்ஷ்மி மம க்ரீம் ஹே தானம் பூராய பூராய நமக. இந்த லக்ஷ்மி குபேர மந்திரத்தை தினமும் காலையில் குளித்துவிட்டு வீட்டில் நெய்விளக்கு ஏற்றி வைத்து 11 முறை சொல்லி வந்தால் குபேரனின் அருளும் மகாலட்சுமியின் அருளும் கிடைக்கும். வீட்டில் செல்வம் பெருகிக்கொண்டே இருக்கும். குபேரன் மூலமந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நமக. குபேர காயத்ரி ஓம் யசேஷாய வித்மஹே வைஸ்வரனாய தீமஹி தன்னோ சீத பிரச்சோதியாது. குபேர காயத்ரி மந்திரத்தை செவ்வாய்க்கிழமைகளில் 12 முறை கூறி திருப்பதி ஏழுமலையானின் படத்திற்கு துளசியால் அர்ச்சனை செய்து வந்தால் குபேரரைப் போல் பெரும் செல்வத்திற்கு அதிபதியாகவும் அருள் கிடைக்கும். பண நெருக்கடி ஏற்படும் சமயங்களில் இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வந்தால் பண உதவி தேடி வரும். ஓம் சீம் ஓம் சீம் கலீம் சீம் விஷ்ணேஸ்வராய நம. இந்த மந்திரத்தை தினமும் 1008 முறை என்ற வீதத்தை ஜபிக்க வேண்டும். இந்த மந்திர ஜபமானது 100,000 எட்டும்போது வீட்டில் உள்ள தரித்திர நிலை என்பது விலகி செல்வ நிலை உயரும் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய.